எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் சார்பாகவும் சின்னத்திரைக்கான படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கிறதுக்காக அரசுகிட்ட எங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருந்தோம். ரெண்டு நாள் முன்னாடி அதற்கான படப்பிடிப்புக்கான அனுமதியை வந்து சில நிபந்தனைகளை கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கவும் எங்களுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் ராஜா அவர்களை சந்தித்து அவருக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவிக்கும் நன்றி தெரிவிக்கும் இன்றைக்கு காலையில் வந்தோம். அவர்கள் அரசுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தோம். ஏன்னா இதன் ஒர்க்கு ஆரம்பிக்கும் மூலமாக ஏறக்குறைய வந்து ஒரு 3000-4000 தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 சீரியல் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஏதுவாக இருக்கும். மக்களுக்கு கூட வந்து பழைய நிகழ்ச்சிகளே பார்த்த நிகழ்ச்சிகளே இல்லாமல் புது நிகழ்ச்சியில் வரும்போது இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு கூட கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு கோரிக்கை ஏற்று கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இது என்னென்னா ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா 20 பேர் மட்டும் அப்படின்னு வந்து ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து மற்ற இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க வந்து 50% தொழிலாளர்கள் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுபோல் கொடுத்தா கூட பரவாயில்ல. பொதுவாக வந்து சின்ன திரைப்படப்பிடிப்பு வந்து 100-200 பேர் வந்து ஒரு சின்ன சீரியலாக இருந்தால் ஒரு 100 பேர் இருப்பாங்க, பெரிய சீரியலாக இருந்தால் ஒரு 200 பேர் இருப்பாங்க. இப்போ 20 பேருங்கிறது வந்து ஆர்டிஸ்ட் மட்டுமே 20 பேர் வந்துடுவாங்க. அவங்கள வந்து ஒர்க் பண்ண கேமராமேனு எடிட்ரு ஸ்பாட் பாய்ஸு இவங்க எல்லோரும் சேர்ந்தால் நிச்சயமாக வந்து ஒரு 60 பேர் இல்லாமல் அந்த ஒர்க்கை ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் எங்களுடைய இது வந்து தெளிவாக எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது வந்து மொத்தம் 24 யூனியன்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஒரு ஆள்னா கூட 24 பேர் வந்துடுவாங்க. கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அது மாதிரி வரும்போது அவங்க ஒரு 10 பேர் வந்துடுவாங்க. 35 பேர் வந்து தொழிலாளர்களே வந்துடுவாங்க. அவங்க இல்லாமல் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்கிறதையும் ப்ளஸ் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 15 பேர் வருவாங்க. 10-15 பேர் வருவாங்க. அப்போ 50 பேருங்கிறது எங்களுடைய குறைஞ்சபட்ச கோரிக்கையா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும்பாலும் சீரியல்ஸில் வந்து தயாரிப்பாளர்கள் சங்க கோரிக்கை என்னென்னா வெளியூர்லேருந்து ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்கள ஒருவேளை குவாரண்டைன் பண்ண அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்க வரமாட்டேன்னு வந்து ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அது போன்ற ஒரு நிலைமை இருக்கான்னு கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே வந்து டெஸ்ட் பண்ண வந்து ஒரு நெகட்டிவ் உள்ள ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே யாருக்காவது இருந்தால் அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்துட்டு அதை குவாரண்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அந்த ரிலாக்ஸேஷனும் சேர்த்து கேட்டிருக்கோம், அதையும் வந்து கன்சிடர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் கிட்ட பேசிட்டு இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு நாலு அன்னைக்குள்ளே எங்களோட கோரிக்கைகளை எது எதெல்லாம் ஏற்கப்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை பொறுப்பெடுத்துக்கிறதுக்கும் ஷூட்டிங்கை நடைமுறைப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் கலந்து பேசணும், அதையெல்லாம் ஈஸி பண்ணி. ஆனாலும் வந்து அவங்க ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க, இதன் மூலம் வந்து தொற்று வராமல் நீங்கள் வந்து ஒரு உறுதி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதை 100% அரசு ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை கூட வந்து அரசுக்கு ஏற்பட்டதில்லை. அவங்க கொடுத்த எல்லா இது நிபந்தனையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரோம். அதனால் அதுபோல் இந்த நிபந்தனையும் நாங்கள் வந்து மீறாமல் இது எங்கள் மூலம் எந்த தொற்று வராமல் பார்க்கறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு தயாரிப்பாளரும் சானிடைசர்லேருந்து மாஸ்க்லேருந்து க்ளவுஸ்லேருந்து அந்த இடத்துக்குண்டான இது ஒரு நாள் ஒர்க் பண்ணாமல் இருந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்குண்டான எல்லாத்தையும் அவங்க வந்து உறுதி எடுத்துக்கிட்டாங்க. அதையும் வந்து அவங்க மினிஸ்டர் தெரிவித்தாங்க. இன்னைக்கு நாளைக்கு மினிஸ்டர்கிட்ட பேசி மினிசியம்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் சார்பாக என்னன்னா இப்போ 20 பேர் வைக்க சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுதில் 10 பேரை குறைச்சிருவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கோரிக்கையே வந்து ஏற்கனவே 60 நாள் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம். இது ஆரம்பித்தா வந்து ஒரு 25,000 பேர் இருக்கிறதுல வந்து ஒரு 3000-4000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தான் இது எங்களோட கோரிக்கை. ஆனால் இந்த இதில் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு 50%-60% லேபர்ஸ்க்கே வேலை இல்லாமல் போயிடும். எங்களோட கோரிக்கை எந்த அடிப்படையில் வந்ததோ அந்த கோரிக்கை செர்வாயிடும் ஆகாதுங்கிறத அந்த அபாயத்தை அவருக்கு சொன்னோம். நிச்சயமாக வந்து அதுக்கு உண்டான கன்சிடர் பண்ணு. இல்லை அது நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான இது அவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அது வந்து அரசு மறுபடியும் ரெட் டேப்பில் போய் மாட்டிக்கிட்டு அது ஒரு 4-5 நாள் ஆகி வராமல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மாதிரி தான் அது ஆரம்பிக்கல. ஒன்று இதெல்லாம் முடிக்காமல் ஆரம்பிக்க முடியும். இதெல்லாம் தெளிவு பண்ணாமல் அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு நாங்கள் சொல்லணும், நீங்கள் வந்தால் குவாரண்டைன் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்தால் எங்கே ஸ்டே பண்ண வைக்கிறது, இதையெல்லாம் அவங்களுக்கு கேரண்டி பண்ணாமல் இது பெரும்பாலும் ஹீரோயின்ஸ்லாம் வந்து பெங்களூர்லையும் ஹைதராபாத்லையும் கேரளாவில் இருக்காங்க. அவங்க இதெல்லாம் இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும், இல்லைனா ஆரம்பிக்க முடியாது. 50 பேர் வேணும், இந்த குவாரண்டைன் பண்ண மாட்டாங்கிற உறுதி வேணும், இதையெல்லாம் வந்து பண்ண போகிறோம். பர்மிஷன் வாங்குறதுக்கு ஈஸி பண்ணணும், டெய்லி போய் ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கி இது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு தடவை தகவல் கொடுத்தா போதும்,
ஒரு சீரியல் ஆரம்பிக்கிறாங்கன்னா நாங்கள் சீரியல் ஆரம்பிக்கிறோம், இன்னும் இத்தனை பேரோட ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு உண்டான பெர்மிஷனை கூட ஒரே நாளில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆன் பேப்பரில் வந்து வித்தின் கப்பல் ஆஃப் டேஸில் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐ திங்க் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோட எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்னா அது எந்த வகையிலும் எந்த ஒரு தொற்றுக்கு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுக்காக என்னென்ன வசதிகள் எங்கள் யூனிட்க்கு எல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம்தான் ஒரே டைம்ல எல்லா ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க அதனால தான் ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படி கிடையாது. ஸ்டெப்ஸ் அண்ட் பெப்சிலேருந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் கொடுப்போம் ப்ரொடியூசர்ஸ்க்கு, அந்த நாளில் தான் எல்லா ஷூட்டிங்கும் தொடங்குவோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸில் யாராலையும் ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. அது மட்டும் நாங்கள் வந்து பெப்சி அண்ட் ஸ்டெப்ஸ் சார்பாக நாங்கள் உறுதியாக இருப்போம். இது வந்து காம்படிஷன் டைம் கிடையாது. யார் முதல்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, யார் முதல்ல ஆன் ஏர் ஷூட்டிங் போகிறாங்க, எந்த சேனல்லேருந்து முதல்ல புது எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது, அதுக்கான நேரம் கிடையாது. இது நமக்கு வந்து சேஃப்டி அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கிறோம், அது எடுத்ததுக்கப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். வணக்கம். நாங்கள் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் கொடுக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வேறு யாராவது பார்க்க போகிறாங்க, அடுத்த நாள் 7 மணிக்கு வர வரைக்கும் வந்து எங்கள் கஸ்டடியில் இல்லை. அதுக்கு நாங்கள் எந்த விதத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு அவங்கள மானிட்டர் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. வெளியே போயிட்டு ஷூட்டிங் வந்ததுனால தான் வந்து ஷூட்டிங்கில் தான் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது சொல்கிறதுக்கு அந்த பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் கடைபிடிக்கிறோம். சொன்ன மாதிரி மாஸ்க், க்ளவுஸ், சானிடைசர்ஸு எல்லாமே நாங்கள் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்ஸு எல்லாமே மெயின்டைன் பண்ணி நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிப்போம். சில 1-2 விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு கலந்து பேச வேண்டியது இருக்குது, அது இன்றைக்கி நாங்கள் முடிவெடுத்துட்டு ஷூட்டிங் எப்போது நாங்கள் வந்து போகலான்றது நாங்கள் அமைச்சர் வந்து அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுத்துட்டு எல்லாமே ஒரே வாட்டி ஷூட்டிங் போட தான் முடிவெடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி யாருமே ஷூட்டிங் போக முடியாது. தேங்க்யூ. தேங்க்யூ.